श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगतां पति यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्टजगद्धितार्थम् प्राच्यम् प्रकाशयतु वः परमम् रहस्यम् संवाद एष शरणागतिमन्त्रसारः। மிதகத்யம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீரங்க கத்தியத்திலே முதலிலே பலனை பற்றி சொல்லக்கூடிய சூர்ணிகை பார்த்துருக்கோம். பலனை பற்றி சொன்னப்புறம் உபாயத்தை பற்றி சொல்ற, ஏன்னா அந்த பலன்ல யாருக்கு இச்சை இருக்கோ அவன் அதிகாரி, அந்த பலன் வேணும்னு யார் ஆசைப்படுறாளோ அவன் உபாயத்துக்கு அதிகாரி அப்படின்னு இருக்கிறபடினால स्वाधीन त्रिविध चेतना चेतन स्वरूप स्थिति प्रवृत्ति भेदम क्लेश कर्मा विशेष दोष संस्पृष्टम स्वाभाविकानवधिकातिशय ज्ञान बलैश्वर्य वीर्य शक्ति तेज सौशील्य वात्सल्य मार्दवार्जव सौहार्द साम्य कारुण्य माधुर्य गांभीर्य उदार्य चातुर्य स्थैर्य धैर्य शौर्य पराक्रम सत्यकाम सत्यसंकल्प कृतित्व कृतज्ञताद्य संख्येय கல்யாணகுணகணௌகமகார்ணவம் பரபிரம்மபூதம் புருஷோத்தமம் ஸ்ரீரங்கசாயினம் அஸ்மத்ஸ்வாமினம் பிரபுத்த நித்ய நியாம்ய நித்ய தாசீகரத ஆத்மஸ்வபாவஹ அஹம் ததேகானுபவஹ ததேகப்ரியஹ பரிபூர்ணம் பகவந்தம் விசததமானுபவேன நிரந்தரமனுபூய ததனுபவஜனித அனவதிகாதிசய பிரீதிகாரித அசேஷாவஸ்தோஜித அசேஷசேஷதைகரதிரூப நித்ய கிங்கரோ பவானி என்பதாக இருக்கு. இதில் ஆரம்பத்திலே எம்பெருமானுடைய சுரூபத்தை சொல்லும்பொழுது சமஸ்த விபூதி விசிஷ்டனாக சுவாதீன த்ரிவித சேதனாச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதம்னு சொல்லி கிளேசகர்மா திசேஷ தோஷ அசம்ஸ்பிருஷ்டம்னு தோஷம் இல்லாதவன்னு சாதித்தார். தொடர்ந்து எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், ஞானம் முதலான ஆறு கல்யாண குணங்கள், பின் இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அசங்கேய கல்யாண குண கனௌக மகார்ணவம் அப்படின்னு கம்பீரமாக சாதித்தார். அதை பார்த்தோம். இனி தொடர்ந்து அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் அனுபவிக்க வேண்டும் மோட்சத்தில் அப்படிங்கிற விஷயம் வரப்போகுது. இனி எம்பெருமானை பற்றி இனி ஒரு நாலு பதம் சாதிக்கிறார். பரபிரம்மபூதம் புருஷோத்தமம் ஸ்ரீரங்க சாயினம் அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு நாலு அழகான பதங்கள் சாதிக்கிறார். அதுக்கப்புறம் நான் அனுபவிக்க போறேன்னு தன்னை பற்றி சொல்றார். அப்புறம் அந்த அனுபவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அதையும் பற்றி சொல்றார். ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே எம்பெருமானை அனுபவிக்கும் போது எப்படிப்பட்ட எம்பெருமானை அனுபவிக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தனா அப்படின்னு சொன்னபடியாக சகல விபூதி விசிஷ்டனாகவும் சகல கல்யாண குண விசிஷ்டனாகவும் எம்பெருமானை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அதை முதல்ல சொல்லியாச்சு. இப்ப இனி தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாலு பதங்கள் பார்ப்போம். பரபிரம்ம பூதம் புருஷோத்தமம் ஸ்ரீரங்கசாயினம் அஸ்மத் சுவாமினம்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தாத்பரியத்தோடு கூட எம்பெருமானார் இதை சாதிக்கிறார். பரபிரம்ம பூதம் அப்படின்னு சொன்னது உபனிஷத்துகளிலே எம்பெருமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருநாமம். வேதத்துல உபனிஷத்தை எடுத்து பார்த்தோம்னா எம்பெருமானுக்கு மற்ற திருநாமங்களை எல்லாம் காட்டிலும் பிரம்மா அப்படிங்கிற திருநாமம் தான் ரொம்ப பிரசித்தம். பல வித்தியைகளையும் பிரம்மா பிரம்மா அப்படின்னு தான் வரும். பிரம்மா அப்படின்னா அது உயர்ந்தவன் அப்படிங்கிற அர்த்தம். பிருஹதி பிரம்மயதி தஸ்மாத் உச்சதே பரம் பிரம்மா பிருஹத்வாத் பிரம்மணத்வாச்ச தத் பிரம்மேத்ய விசீயதே. இந்த மாதிரி பல வச்சனங்கள்லாம் இருக்கு. வேதமே சொல்றது, நிருக்தமே சொல்றது, தானும் உயர்ந்து மற்றவரையும் உயர்த்துபவன் யாரோ அவன் தான், அவனுக்கு தான் பிரம்மா அப்படின்னு பெயர். பிரம்மாங்கிறது பிருஹு அப்படின்னு ஒரு தாத்துலேருந்து வந்திருக்கு. பிருஹு தாத்துக்கு உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். அதனால உயர்ச்சின்னு அர்த்தம். அதுலேருந்து வந்தபட்டதுனால உயர்பவன் உயர்த்துபவன்.
அப்புறம் ஸ்வரூபேன குணைஷ்டன பாஷ்யத்துல சாதிக்கிறார், ஸ்ரீபாஷ்யத்துல ஸ்வரூபத்தாலையும் உயர்ந்தவன் குணத்தாலும் உயர்ந்தவன் அப்படின்னா சாதிக்கணும். அதனால அனந்த கல்யாண குணத்தோட உபய விபூதி நாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அனுபவிக்கிறேன்னு சொல்லும்போது எந்த எம்பெருமான் அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி வரும்போது இல்லையா, சாதாரணமா இருப்பாளுக்கு. உபனிஷத்துல யாரை சொல்லி இருக்கிறார்களோ அந்த எம்பெருமான் அப்படிங்கிறதுக்காக இந்த பரபிரம்ம பூதம் அப்படின்னு சாதிக்கிறார், பரபிரம்மமாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். பிரம்மா அப்படின்னு சொன்னாலே அது வந்து எம்பெருமானைத்தான் குறிக்கும், ஏன்னா அவனுக்கு தான் அந்த உயர்வர உயர்வுங்கிறது இருக்கு. உயர்வர உயர்ந்தலம் உடையவன் எவனவன் ஆழ்வார் சொன்னார் இல்லையோ, அது பிரம்மா என்பதனுடைய அர்த்தம் தான். வேதம் சொன்னதை முதல்ல சொல்லலாம் தான் ஆழ்வாரே அப்படி சொல்ற. இருந்தா கூட சில பேருக்கு சந்தேகம் வரும், ஏன் இவர் உயர்ந்தவரா அவர் உயர்ந்தவரான். அதுக்காக பரபிரம்ம பூதம், நீங்க யார்களை உயர்ந்தவன் சொல்றீங்களோ அவர்களை விட உயர்ந்தவன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பரபிரம்மா அப்படின்னு சொல்றோம். இதுவும் சொல்ற வழக்கம் ஸ்ரீபாஷ்யத்துல முதல்லயே, அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதிலே வினத விவித பூதம் ராத ரக்ஷைக்கு தீட்சே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் அப்படிங்கிற அங்க பரஸ்மின் பிரம்மணின்னு சாதிச்சிருக்க. அதனால பரபிரம்மமான எம்பெருமான், அதாவது வேதத்தை ஒத்துக்கொண்டுபவர்கள் எல்லாம் பரபிரம்ம பரபிரம்மன்னு வேதத்துல சொன்ன ஒரு தத்துவத்தை ரொம்ப விசேஷமாக சொல்லுகிறார்கள். அந்த பரபிரம்மமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் அனுபவிக்கப் போகிறேன் அப்படின்னு விஷயம். அடுத்து இரண்டாவது புருஷோத்தமம் அப்படின்னு, இது ஸ்மிருதிகள்ல இருக்கக்கூடிய திருநாமம் புருஷோத்தமம்னு. அதாவது வேதத்துல பரபிரம்ம அப்படிங்கிற திருநாமம் எப்படி பிரசித்தமோ அது மாதிரி புராணாதிகள்ல ஸ்மிருதிகள்ல இதிகாசங்கள்ல அதிலெல்லாம் புருஷோத்தமன் அப்படிங்கிற திருநாமம் ரொம்ப பிரசித்தம். இது எம்பெருமானுக்கு பிரசித்தமான ஒரு திருநாமம். பகவத்கீதையில கிருஷ்ணனே சொல்றான், உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மே துதாகிருதா அப்படின்னு சொல்லிட்டு உத்தம புருஷன் அப்படின்னு புருஷோத்தமன் அப்படின்னு சொல்ல புருஷோத்தம வித்யா அப்படின்னு இருக்கு. இது இந்த புருஷோத்தமன்கிறது பெருமாளுக்கு மாத்தணும், ஏன்னா புருஷன்னு சொன்னாலும் இங்கே அதே மாதிரிதான், பரபிரம்ம பிரம்மன்னு சொன்னாலே எம்பெருமானைத்தான் குறிக்கும், பரபிரம்மங்கிறது விசேஷமாக சந்தேகம் இல்லாமல் குறிக்கும். அந்த மாதிரி புருஷன் அப்படின்னு சொன்னாலே பெருமாளைத்தான் குறிக்கும், ஏன்னா புருஷசோத்தம் அப்படின்னு பெருமாளுக்கு தான் இருக்கு. அப்போ வந்து அது மாத்திரம் இல்லை, புருஷன்னாலே அனாதிகாலியா அனாதிகாலமாக இருப்பவன், பிரளய காலத்திலும் இருப்பவன், சிருஷ்டி செய்பவன், இந்த அர்த்தங்கள் எல்லாம் கிடைக்கும், மோட்சம் கொடுப்பவன், இந்த மாதிரி பல அர்த்தம் உண்டு அதுக்கு. குரு சுனோதி அப்படின்னா மோட்சம் வரைக்கும் கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். பூர்வம் ஆசன் அப்படின்னு முன்னாடியே இருப்பவன், சிருஷ்டி காலத்துக்கு முன்னாடி பிரளய காலத்திலே இருப்பவன் அர்த்தம். இந்த மாதிரி பல அர்த்தங்கள் வச்சுட்டு புருஷாக அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருநாமம் அப்படிங்கிறது வேதத்திலையும் ஸ்மிருதியிலையும் சொல்லியிருக்கா. இருந்தா கூட யாருக்காவது ஏதாவது சந்தேகம் வரப்போறதுங்கிறதுக்காக புருஷோத்தமஹா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா, பரபிரம்மம்னு சொல்ற மாதிரி. இதுல யாருக்குமே சந்தேகம் கிடையாது, ஏன்னா ஹரிர்யதை இக புருஷோத்தம ஸ்மிருதா, ஹரிதானே புருஷோத்தமன், வேற யார் புருஷோத்தமன்னு காளிதாசன் சொல்றான். காளிதாசன் ஒண்ணு வைஷ்ணவம் கிடையாது, ஸ்ரீ வைஷ்ணவம் கிடையாது, நம்ம சம்பிரதாயம் கிடையாது, ஆனால் எல்லாரும் ஒத்துண்ட விஷயம் அதுங்கிறதுக்காக சொல்றேன், பகவான் தான் புருஷோத்தமன்னு. ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல பிரசித்தமான ஒரு திருநாமம், எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லக்கூடிய திருநாமம், புருஷோத்தம பூஜா புருஷோத்தம ஆராதனம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். புருஷ சூக்தத்தினாலே ஆராதனம் இதெல்லாம் நிறைய மகரிஷிகள் பல இடங்கள்லயே சொல்லியிருக்கா. புருஷோத்தம வித்யா இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. அதனால வேதத்திலே பிரசித்தமான திருநாமம் பரபிரம்ம என்பது, ஸ்மிருதிகளிலே பிரசித்தமான திருநாமம் புருஷோத்தமம் என்பது, அந்த ரெண்டையும் சொன்னார். அடுத்தது ஸ்ரீரங்க சாயினம், அடுத்தது நமக்கு பிரசித்தமான திருநாமம் மூணாவது. வேதத்துல சொன்னது இருக்கட்டும், ஸ்மிருதிகள்ல சொன்னது இருக்கட்டும், நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு யாருன்னா ஸ்ரீரங்கநாதன் அப்படின்னு தானே நாம சொல்றோம். அதனால ஸ்ரீரங்க சாயினம் அப்படின்னு. இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, அது வேதத்துல ஸ்மிருதி எல்லாம் சொல்றப்பா நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்டானா, அப்படி கிடையாது, அந்த பகவான் தான் நமக்காக இங்க நாம இருக்கிற ஊர்ல வந்து இருக்கா. இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, வேதத்துல பரபிரம்மா அப்படின்னும் புருஷோத்தமன் அப்படின்னும் எம்பெருமானுடைய பரத்தத்தை சொல்லக்கூடிய திருநாமங்கள் தான் சொல்லியிருக்கு. எம்பெருமானுடைய சௌலபியத்தை காண்பிக்கக்கூடிய திருநாமங்கள்ங்கிறது வேதத்துல குறவு, பரத்தத்தை காண்பிக்கக்கூடிய திருநாமங்கள் தான் வேதத்திலையும் ஸ்மிருதிகள்லையும் அதிகமா இருக்கு. ஆனால்
ராமனும் கிருஷ்ணனும் அவதாரத்துல சௌலபியத்தை காண்பிக்கக்கூடிய திருநாமம் கோவிந்த திருநாமம்லாம் சொல்ற மூலியம், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேலாக அர்ச்சாவதாரத்துல அந்தந்த ஊரை இட்டு எம்பெருமானுக்கு நாம திருநாமங்கள்லாம் சொல்ற மூலியம். நமக்காக ஸ்ரீரங்கத்துல வந்திருக்கிறதை இட்டு ஸ்ரீரங்க சாயினம் அப்படின்னு சொல்றோமே, இதனாலே எம்பெருமானுடைய சௌலபியம் தெரிகிறது. அதனால பரபிரம்ம பூதம் புருஷோத்தமம் அப்படிங்கிறது முதல் ரெண்டும் பிரமாணங்கள்ல சொல்லப்பட்ட திருநாமம். ஸ்ரீரங்கசாயினம் அஸ்மத் சுவாமினம் அப்படிங்கிறது ரெண்டும் நாம் அனுபவிக்கக்கூடிய பிரத்யட்சமாக நேர நாம் அனுபவிச்சுன்னு இருக்கக்கூடிய திருநாமம். பரபிரம்ம பூதம் புருஷோத்தமம் முதல்ல சொன்னது ரெண்டும் பரத்வ சூச்சகமான திருநாமம். ஸ்ரீரங்கசாயினம் அஸ்மத் சுவாமினம் அப்படிங்கிறது ரெண்டும் சௌலபிய சூச்சகமான திருநாமம். வெறும் சௌலபிய சூச்சகம்னு சொன்னா போறாரு, சௌலபிய காஷ்டான்னு சொல்றார். சௌலபியத்தினுடைய எல்லை நிலத்துல பெருமாள் இருக்கான் அப்படிங்கிறார். அங்க எப்படியானா பரபிரம்மன்னு சொல்லச்ச பரத்வத்தினுடைய எல்லை நிலத்திலே பெருமாள் இருக்கான்னு தெரியறதோ, அந்த மாதிரி ஸ்ரீரங்கசாயினம் அப்படின்னு சொல்லும்போது சௌலபியத்தினுடைய எல்லை நிலத்துல இருக்கிறவன் அப்படின்னு தெரியுது. ஏன்னு கேட்டா ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லாம் கூட சொல்லலையே, அவதாரங்கள்லாம் கூட சௌலபியம் இருக்கும் இல்லையோ, ராமாவதாரத்திலையும் எம்பெருமானுடைய சௌலபியம் வெளிப்படும், கிருஷ்ணாவதாரத்திலையும் எம்பெருமானுடைய சௌலபியம் வெளிப்படும், ஆனால் அர்ச்சாவதாரத்துல ரொம்பவே அதிகமாக வெளிப்படும் அப்படின்னு நமக்கு நன்னா தெரியுது. அர்ச்சாவதாரஸ்ய பக்த அபிமத சர்வதேசகால சந்நிதாயிதையா பரவியூகாதிபியோ அதிகதமம் அப்படின்னு, அர்ச்சாவதாரத்துல நம்ம பக்தர்களுக்கு ஏத்த மாதிரியான ரூபத்தையும் பகவான் எடுத்துன்னு வந்து சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிறபடினால இதுல இன்னும் சௌலபியம் நன்னா தெரியற இடம் அப்படின்னு தெரியுது. அது மாத்திரம் இல்லாமல் ஸ்ரீரங்க சாயினம், ஸ்ரீரங்கத்திலே வந்திருக்கான், அங்கேயும் சாயியாக சயன திருக்கோலத்தில் இருக்கான். எத்தனை எழுந்ததெல்லாம் போக முடியாது. ராமாவதார கிருஷ்ணாவதாரத்துல எம்பெருமான் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா இருக்கும் இல்லையோ, ஆனால் ஒரே இடத்துல வந்து அர்ச்ச சர்வசகிஷ்ணு அர்ச்ச கபிலாதீரா கினாத்மஸ்திதி பிரீநீஹே ஹிருதயாலுபி ஸ்தவதத சீடா ஜடிபூயத்தேன்னு பராசர பட்டர் சொல்ற மாதிரி இருக்க. சர்வ சகிஷ்ணு அப்படின்னா எல்லாத்தையும் சகித்து கொண்டு அர்ச்சக பராதீனராக எம்பெருமான் இங்கே சேவை சாதிக்கிறார். ஸ்ரீரங்கத்துல சேத்தே புஜங்க செய்யனே சமஹா புஜங்க அப்படின்னா எதுக்காக சயனிச்சுட்டு இருக்கார் அப்படின்னா, அவர் வந்த காரியம் முடிகிற வரைக்கும் சயனிச்சுட்டு இருப்பாராம். அவர் வந்த காரியம் என்னன்னு கேட்டா, சம்சாரத்துல இருக்கிறவர்களை எல்லாம் மோட்சத்துக்கு அழைத்து கொண்டு போகணும் அப்படின்னு அவர் அத மனசுல நினைச்சுண்டு இங்க வந்திருக்கார். இதுல பூர்த்தியா ஆகலையே, அதனால அது முடிய வரைக்கும் அவர் எழுந்துக்க மாட்டார் அப்படிங்கிறதாக அனுபவிக்கிறார்கள். அதான் சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நின்று பார்க்கிறார், உட்காந்து பார்க்கிறார், படுத்துட்டார், எல்லாரும் வரட்டும் அதுக்கப்புறம் எழுந்துக்கலாம் என்பதாக. அப்படியாக நமக்காக ஸ்ரீரங்க சாயியாக ஸ்ரீரங்கத்திலே சயன திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். இங்க அதற்கும் மேலாக அஸ்மத் சுவாமினம் எங்களுடைய சுவாமியாக இருக்கார், ஸ்ரீரங்கத்துல வந்து இருக்கார். எந்த எதுக்காக இருக்காருன்னா, எங்களுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக ஸ்ரீரங்கத்துல வந்திருக்க. மனுஷான ஆமபி கைங்கரிய உத்தேசியதையா அவஸ்திதஸ்ய நிர்பய சேவாதி யோக்கியத்துவம் அஸ்மத் சுவாமி சப்த அபிப்ரேதம் அப்படிங்கிற ஸ்ரீரங்கசாயினம் அப்படிங்கிறது பெரிய பெருமாளை, அஸ்மத் சுவாமினம் அப்படிங்கிறது நம்பெருமாளை. நன்னா யோசிச்சு பார்த்தா தெரியும், அஸ்மத் சுவாமி நம் பெருமாள், நம்பெருமாள்ங்கிற திருநாமம் எப்ப வந்தது எப்படி வந்தது பல பேர் ஆராய்ச்சி எல்லாம் பண்றான். ஆனா இங்க பாஷ்யக்கார ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்க, அஸ்மத் சுவாமி நம்னா நம் பெருமாளை அப்படின்னு அர்த்தம். அவர் மூலவர், இவர் உற்சவம், என்ன வேணா வச்சுப்போம், நம் பெருமாளை அப்படின்னு. அப்போ நம்மளுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்பவனை அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் வந்திருந்து அதோடு இருந்தா பரவாயில்ல, ஸ்ரீரங்கத்துல எம்பெருமானை யார் ஆராதனம் பண்ணுகிறார்கள், நான் பிரம்மா ஆராதனம் பண்றார், விபீஷணன் ஆராதனம் பண்றார், அப்புறம் இந்த எம்பெருமானை தான் இக்ஷ்வாகு வம்சத்திலே வந்த ராஜாக்கள் எல்லாம், அவன் எப்படிப்பட்ட பெருமாள், ரங்கநாதனை பார்த்தானா, ரங்கநாதனுடைய சரித்திரத்தை பார்த்தா முதல்ல பிரம்மா ஆராதனம் பண்ணான்னு ஆரம்பிச்சு, அப்புறம் வந்து இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த ராஜாக்கள்லாம் ஆராதனம் பண்ணா, பெருமாள் ஸ்ரீராமன் தானே ஆராதனம் பண்ணார், விபீஷணன் ஆராதனம் பண்றான், இப்படி எல்லாம் இருக்கு. அந்த எம்பெருமானை போய் நாம் ஆராதனம் பண்ண முடியுமா, கைங்கரியம் பண்ண முடியுமா? ஆனால் நம்மளுடைய இந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக இன்றளவும் இங்க எழுந்துள்ளிருக்க, நாமளும் கைங்கரியம் பண்ணிட்டு தான் இருக்கோம். யார் யாரால என்னென்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அந்தந்த கைங்கரியம் பண்ணிட்டு தானே இருக்கும்.
அந்த அளவு சௌலபிய காஷ்டையில இருப்பவர், ஸ்ரீரங்க சாயியா இருப்பவர், பிரம்மாதிகளுக்கு மாத்திரம் அவர் சுவாமியாக இல்லாமல் அஸ்மத் சுவாமினம் எங்களுக்கும் சுவாமியாக, எங்க கைங்கரியத்தையும் ஏற்றுக்கொள்பவராக இங்கே எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு. மனுஷ்யாணாமபி கைங்கரிய உத்தேசத்தையா அவஸ்திதஸ்ய நிர்பய சேவாதி யோக்கியத்துவம். அதனால நிர்பயமா சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. என்ன எங்களுக்காக நாங்க இருக்கிற இடத்துல பெருமாள் வந்துட்டாரோ இல்லையோ, வந்துட்டா நாங்க சொல்ற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரியாக. ரொம்ப பெரிய மனுஷராகவே ஒருத்தர் இருந்தா வச்சுக்கோங்க, அவர் நம்மாத்துக்கு வந்துட்டா வச்சுக்கோங்க, அப்ப நாம கொடுக்கறது தானே அவருக்கு ஆகாரங்கள்லாம், ஆகாரமோ இன்னும் வேறுதோ. நம்மாத்துக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னா நாம கொடுக்கறது என்னவோ அது அப்படிங்கிற மாதிரி தான் ஆகும். அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு நேர இங்க ரங்கநாதன் நாம இருக்கிற இடத்துக்கு நம்ம கைங்கரியத்தை ஏத்துக்கு வந்துட்டாருன்னா அந்த அளவு தான் இறங்கி வந்திருக்க, நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறதாக பெருமாள் வந்திருக்காராம். அதனால அந்த ஒரு சௌலபிய காஷ்டையை அனுபவிப்பதற்காக இங்கே அஸ்மத் சுவாமினம் அப்படிங்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த எம்பெருமானைத்தான் பலனாக பிரார்த்திக்கிறார் அவர். இப்ப பலன் தானே சொல்லிட்டு இருக்கார், இந்த ஸ்ரீரங்க சாயினம் அஸ்மத் சுவாமினம் சரணம் அகம் பிரபத்தியே அப்படின்னு சொல்ல போறதில்லை, அது பின்னாடி அடுத்ததுல வருது. இந்த ஸ்ரீரங்க சாயினம் அஸ்மத் சுவாமினம் நிரந்தரம் அனுபவிய நான் கைங்கரிய மன்னனும் அப்படின்னு தான் பிரார்த்திக்கிறேன். அதனால பலனை பிரார்த்திக்க செய்து இருக்கு. அதனாலே சுவாமி எம்பெருமானார் பகவத் ராமானுஜருடைய திருவுள்ளம் என்ன தெரியறதுன்னு கேட்டா, ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போனா கூட அந்த ஸ்ரீரங்க சாயியாக அஸ்மத் சுவாமியாக பெருமாள் இருக்கணும், நான் அவருக்கு கைங்கரியம் பண்ணணும். பரமபதநாதனுக்கு கைங்கரியம் பண்றது இருக்கட்டும், இந்த ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்றதை விட்டுட்டு அங்க போய் கைங்கரியம் பண்ணணுங்கிறது உத்தேசம் இல்லை, ஸ்ரீவைகுண்டத்துல போய் ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அவருடைய ஆசை. அதனால்தான் ஸ்ரீவைகுண்டத்துல போய் பண்ண வேண்டிய கைங்கரியத்தை பத்தி சொல்லும் போது கூட ஸ்ரீரங்க சாயினம் அஸ்மத் சுவாமினம் இல்லாட்டா என்ன சொல்லணும் கேட்டா, ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டநாதம் அப்படின்னு தானே சொல்லணும். அங்கதானே ஸ்ரீவைகுண்டம் போந்தானே கல்யாணம் பண்ண கைங்கரியம் பண்ண போறோம், அப்ப ஸ்ரீவைகுண்டநாதம் தானே சொல்லணும். அதை விட்டுட்டு ஸ்ரீரங்க சாயினம் அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு, அஸ்மத்துனா என்ன அர்த்தம்னா இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய எங்களுக்கு கூட சுவாமியாக இருப்பவர் நம் பெருமாள் அப்படின்னு இருப்பவர், ஸ்ரீவைகுண்டநாதன நம் பெருமாள் அப்படின்னு சொல்லுவாளான்னு தெரியல. அங்க இருக்க நித்திய சூரியனுடைய நாசனும் இல்லையோ, அதனால நித்திய சூரிய நாயகன் அப்படின்னும், சேஷசேஷாசன கருத்மானுடைய நாயகன் அப்படின்னும் அப்படி சொல்லுவாளோ என்னமோ. ஆனா இங்கே நம் பெருமாளாக இங்கே எம்பெருமான் வந்து சேர்ந்திருக்கார் அப்படிங்கிற அப்படின்னா இந்த எம்பெருமானையே நான் அனுபவிக்க வேணும் அப்படின்னு ஒரு ஆசை, அந்த ஆசையும் தெரியுது. எப்படி ஆனால் வைகுண்டவாசியபி நம்மளே பிலாட்டான்னு சொன்னாரோ, எப்படி ஆனால் பராசர பட்டர் சொல்றாரோ, அங்க போய் ஸ்ரீவைகுண்டலுக்கும் போய் ரங்கநாதன சேவை கொடுத்தா இல்லாட்டா ஸ்ரீவைகுண்ட விட்டுட்டு நேர திருப்பி இங்கேயே வந்துடுவேங்கிறார். அந்த அளவு அவருக்கு ஆசை இருந்து அதுதான் அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஒண்ணு சாதிக்கிறார், அஸ்மத் சுவாமினா எங்களுடைய சுவாமி அப்படின்னு அர்த்தம். எங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆச்சாரிய பரம்பரை, நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் யார் யார் இருக்காலும் எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு எங்க எல்லாருக்கும் சுவாமி அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிரீத்தி அதிசயம் ஒண்ணு தெரியறதா, ரொம்ப பிரீத்தியோடு கூட இத்தனை ஆழ்வார்கள் நாங்கள்லாம் யாரு, பிரபஞ்சன சந்தான கூட்டஸ்தான நம்மாழ்வாருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் மொத்த பேரும், ஏன்னா அவர் தான் எங்களுக்கு கூட்டஸ்தார். அந்த மாதிரி எத்தனை ஆழ்வார்கள் எத்தனை ஆச்சாரியர்கள் எல்லாருமே ஈடுபட்ட எம்பெருமான் இந்த தங்கநாதன், அதான் அஸ்மத் சுவாமினா எங்க எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன், எங்களுக்கெல்லாம் விசேஷமான சுவாமியாக இருக்கக்கூடியவன், ஆழ்வார்களை பாடல் பாட வைத்தவன், ஆச்சாரியர்களை பக்கத்திலே வரவழைத்து வைத்து தரிசனத்தை வளர்த்தவன், சம்பிரதாயத்தை வளர்த்தவன், இப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் எங்களுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு அபிமானத்தோட கூட இங்க அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு சாதிக்கிறாரா. சுவாச்சாரிய சந்தான சேவிதத்வேன பிரீத்தி அதிசய ஹேதுத்வம். நமக்கே ஒரு பிரீத்தி அதிசயம் வருமோல்லையோ, ஏன்னா இப்படி நம்ம ஆழ்வார் ஆச்சாரியம் அனுபவித்தானா, எத்தனை திவ்ய தேசம் இருந்தாலும் ஆழ்வார் பாடல் பெற்ற திவ்ய தேசம் அப்படின்னா நம்ம எவ்வளவு விசேஷமா நினைக்கிறோம். அது மாதிரி எப்படிப்பட்ட ஊரா இருந்தாலும் ஆச்சாரியர்கள் பகவத் ராமானுஜர் முதலானவர்கள் ஈடுபட்ட திவ்ய தேசம், தேசிகன் முதலானவர்கள் ஈடுபட்ட திவ்ய தேசம்னா நம்ம எவ்வளவு விசேஷமா அந்த பெருமாளை நினைக்கிறோம். அதனால என்னன்னு கேட்டா நமக்கு ஒரு பிரீத்திக்கு பெருமாள் ஒருத்தர் தான் எல்லா இடத்துலயும் இருந்தா கூட நம்ம பூர்வர்கள் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறதானே நமக்கு அதுல பெருமையா இருக்கு. அதனால நமக்கு அப்படி பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு பெருமாள், நமக்கு சந்தோஷத்தை சேர்க்கக்கூடிய ஒரு பெருமாள், ரொம்ப பிரீத்தியோடு கூட நாம் ஈடுபடும்படியாக எங்க ஸ்ரீரங்கம் நம்மூர் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. திருவரங்கத்தை திருவரங்கம் நம்மூர் என்ன அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஆழ்வார் சொல்லும்படியாக
இருக்கக்கூடிய எம்பெருமான் எங்க சம்பிரதாயத்திலே மிக முக்கியமான எம்பெருமான். இந்த எம்பெருமான் இல்லாட்டா எங்க சம்பிரதாயம் கிடையாது, எங்க சம்பிரதாயம் இல்லாட்டா இந்த எம்பெருமான் கிடையாது என்னும்படியாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் இருக்கிற இவரை அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு பிரீத்தி அதிசயத்தோடு நாங்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பிராச்சீன ராமானுஜைவ அகமபி அஸ்ய சீலாதி குணைகே தாஸ்யம் உபாகதா இதி சபாவா அப்படின்னு இன்னொரு பாவமும் ஒண்ணு சாதிக்கிற அஸ்மத் சுவாமினம்ங்கிறதுக்கு. இந்த எம்பெருமானுக்கிட்டா கைங்கரிய மரணம் அப்படின்னு ஏன்னு கேட்டா சிவகுண்டநாதன் இருக்கட்டும், ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் ஈடுபட்ட எம்பெருமானுக்கு கைங்கரிய மரணம் அப்படின்னு ஆசை. அதுக்கப்புறம் இன்னொரு பாவமும் ஒண்ணு குறிப்பா சாதிக்கிறார், பிராச்சீன ராமானுஜைவன்னு பழைய ராமானுஜர் போல இந்த ராமானுஜனும் உங்ககிட்ட விசேஷமாக ஈடுபட்டவர் அப்படின்னு பாவம், அதாவது பிரீதியோட ஈடுபடுறோம் அப்படின்னும் போது. பழைய ராமானுஜர் அப்படின்னா லக்ஷ்மண பெருமாள், அவரும் ராமனுஷ்ய அனுஜகா ராமனுடைய தம்பி அப்படிங்கிற ரீதியில ராமானுஜன் அப்படின்னு ராமாயணத்திலேயே லக்ஷ்மணருக்கு ராமானுஜன் பெயர், ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜன் வரும். அவர் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணதை எப்படி பண்ணார் பெருமாள் ராமனுக்கு அப்படின்னு கேட்டா எத்தனை பிரீத்தியோடு கூட கைங்கரியம் பண்ணார் அப்படின்னு. அவருடைய எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபட்டு அகமஸ்ய அவரோ பிராதா குணைர் தாஸ்யம் உபாகதாக அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்கிற விஷயம் முக்கியமா இல்ல, அதை காட்டிலும் அவருடைய குணங்களிலே ஈடுபட்டு தாசனாக கூடவே காட்டுல வந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவர், தூங்காம கைங்கரியம் பண்ணார் அப்படின்னு எத்தனை பிரசித்தம், 14 வருஷ காலம் தூங்காமையே இருந்துட்டு இருந்தார் அப்படின்னா. நம்மளா வெறும கதையா சொல்லிட்டு இருக்கோம், ஆனா ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு சம்பவம் ஒண்ணு இருக்கு. அயோத்தியா நகரத்து ஜனங்கள் மொத்த பேருமே பெருமாள் காட்டுக்கு போகும்போது கூட கிளம்புறான், எல்லாருமே குறிப்பாக புருஷர்கள் எல்லாரும் கிளம்புறான், நாங்களும் இனிமே ராஜ்யத்துல இருக்க மாட்டோம், எங்களுக்கு இனிமே ராஜ்யம் இருக்கு, நாங்களும் காட்டுக்கு வருவோம், உங்க கூட காட்டுக்கு வருவோம்னு அத்தனை ஆசையோட மொத்த பேரும் கிளம்புறான். அன்றைக்கு சரையும் நதிக்கரையில எல்லாரும் தங்குறா அன்னைக்கு ராத்திரி, அந்த காத்தால இருந்து முன்னாள் ராத்திரியே தூங்கல அவள்லாம், ஏன்னா பட்டாபிஷேகத்துக்காக இந்த ஏற்பாடெல்லாம் இருந்தா, பட்டாபிஷேகத்துக்காக அவர்கள் கும்மாளம் போட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, அதனால ஒரே அலைச்சல். அப்புறம் காத்தால வந்து இந்த துக்க வார்த்தை பெருமாள் காட்டுக்கு போறார் அப்படின்னு கேட்டவுடனே மனசுனாலையும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அப்ப மனசும் கஷ்டமாயிடுச்சு சரீரமும் கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பெருமாள் விடமாட்டோம் விடமாட்டோம் அப்படின்னு அப்படிலாம் சொல்லிட்டு பெருமாள் கூடவே கூட வந்து நடந்தே இவ்வளவு தூரம் சரியும் நதிக்கரையெல்லாம் அவ்வளவு தூரம் வந்தப்புறம் ரொம்ப ஓய்ச்சல் ஆயிடுச்சு. பெருமாள் இதில் பண்ணார், எல்லாரும் இங்க படுத்துக்கலாம் அப்படின்னார், மொத்த பேரும் படுத்துட்டான், எல்லாரும் சயனிச்சுட்டான், ரொம்ப அசதி, இந்த மாதிரி ஓய்ச்சல் மனசனால ஓய்ச்சல் எல்லாம் இருந்தா இயற்கையா என்ன ஆகும் கேட்டா நல்ல தூக்கம் வரும் எல்லாருக்கும், என்னதான் இருந்தாலும் தூக்கம் வரதான் வரும், மனசுல ரொம்ப கஷ்டம்லாம் இருந்தா கூட அதுக்காக தூங்காம இருக்க முடியுமா, ரெண்டு நாள் தூங்கல வேற. அவர்கள் தூங்காம இருக்கும் போது பெருமாள் அவர்களை ஏமாத்திட்டு போனார் அப்படின்னா, அப்ப இத்தனை இல்ல அவர்கள் மொத்த பேரும் தூங்கிட்டார், எல்லாரும் தூங்கும்போது பெருமாள் அவர்களை ஏமாத்திட்டு போனார்னா இத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கும்போது லக்ஷ்மண பெருமாள் முடிச்சுட்டு இருக்கார், அதுதான் முக்கியம், அவருக்கு இல்லாத அலைச்சலா, அவருக்கு தூக்கம் வரல. அவர் கேட்கிறார், அவர் குக பெருமாளோட பேசிட்டு இருக்கும்போது நான் எப்படி தூங்குவேன், குகன்னு சொல்ல நீயும் படுத்துக்கிறது தானே அப்படிங்கிறார். பெருமாள் சேர்ந்துக்கு போயிடுச்சு, இப்போ குக பெருமாள் சொல்ற நாங்க பாத்துக்கிறோம், இதுல எந்த இவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நாங்க பாத்துக்கிறோம், நீங்களும் படுத்துக்கிறதானே அப்படின்னா நான் எப்படி தூங்குவேன், எனக்கு தூக்கம் வரும்னு நீங்க நினைத்தீர்களா, எப்படி நினைத்தீர்கள் கேட்கிற. கதம் தாசரதோ பூமௌ சயானே சக சீதையா சக்கியானித்ரா மயா லப்தும் அப்படிங்கிற, அதுவும் எங்க அண்ணா சக்கரவர்த்தி திருமகன் அவர் தரையில படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறானே அப்படிங்கிற, அவர் சௌக்கியமா இருக்கான்னு தெரிஞ்சாதான் எனக்கு தூக்கம், அவர் தரையில படுத்துட்டு இருக்கணும் போது எனக்கு தூக்கம் இல்லை துக்கம் அது, நான் எப்படி தூங்குவேன் அப்படின்னு லக்ஷ்மண பெருமாள் குகன் கிட்ட சொல்ற. இப்ப பாருங்க, அயோத்தியில இருக்கவளுக்கும் பெருமாள் ராமன் கிட்ட பிரீத்தி இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது, நல்ல அளவு கடந்த பிரீத்தி அப்படிங்கிறது இருக்கு, அளவு கடந்த பக்தி அப்படிங்கிறது இருக்கு. புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் ஆழ்வார் சொல்ற மாதிரி அயோத்தியில இருக்கக்கூடிய சராசரங்களுக்கெல்லாம் ஸ்நேகம், பெருமாள் கிட்ட ரொம்ப ஸ்நேகம், அந்த ஸ்நேகத்தை கொடுத்தவன் அப்படிங்கிறது தான் ஆழ்வார் முக்கியமா சொல்ற. இவர்களை மோட்சத்துக்கு கூட்டினு போனவன்கிறதுக்கு மேல அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஸ்நேகத்தை கொடுத்தவன் அப்படிங்கிற, அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் மொத்த பேரும் தூங்கச்சு இவர் ஒருத்தர் தூங்காம இருக்கார், அதே மாதிரி 14 வருஷம் தூங்காம இருந்தார் அப்படின்னா இவருக்கு பெருமாள் கிட்ட எவ்வளவு பிரீதி இருக்கும்,
ஆஹா குணைர்தாஷ்யம் உபாகதான்னு பெருமாளுடைய குணங்களிலே ஈடுபட்டு கைங்கரியம் பண்றவர். அந்த கைங்கரியத்துல தூக்கத்தை எல்லாம் கூட மறந்தவர். அந்த மாதிரியாக இப்ப பகவத் ராமானுஜர் சொல்றார், பிராச்சீன ராமானுஜ இவ, அந்த ராமானுஜர் மாதிரி தான் அஸ்மத் சுவாமி நம் எங்களுக்கு சுவாமி நீர், எமக்கும் நீர் சுவாமி. இப்ப அஸ்மத்னா எனக்குன்னு அர்த்தம் வச்சுக்கணும், முன்னாடி அஸ்மத்னா எங்களுக்குன்னு அர்த்தம் வச்சுக்கணும். இப்ப வந்து முதல்ல வந்து அஸ்மத் சுவாமினா நம் பெருமாள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நம் பெருமாள் நமக்கு பெருமாள் அப்படின்னு அர்த்தம். நமக்கு அப்படின்னு சொல்லிச்சா முதல்ல இங்க எம்பெருமான் வந்து ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும், இன்னும் ஸ்ரீரங்கத்துல சேவிக்க வருபவர்கள் எல்லாருக்கும் பெருமாளாக இருக்கிற அப்படின்னாலே, எல்லாருடைய கைங்கரியத்தையும் ஏத்துக்கிற அப்படின்னாலே நம் பெருமாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இரண்டாவது நம் பெருமாள் அப்படின்னு சொன்னான்னா நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நம்ம சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய நமக்கு பெருமாளாக ஒரு அபிமானத்தோட இவர் நம் பெருமாள் நம்ம சம்பிரதாய பெருமாள் அப்படின்னு சொல்லும்படி இருக்கிறதுன்னு அர்த்தம். மூணாவது நம் பெருமாள் அஸ்மத் சுவாமினம்னா என்னுடைய சுவாமி அப்படின்னு பகவத் ராமானுஜர் சொல்றார் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ அந்த இடத்துல அஸ்மத் அப்படிங்கிறது என்னுடைய அப்படிங்கிற அர்த்தத்துல வரும், நம்முடைய அர்த்தத்திலே வரும், என்னுடையங்கிற அர்த்தத்துல வரும், ரெண்டு அர்த்தத்திலே சமஸ்கிருதத்துல வரும் அஸ்மத் அப்படிங்கிறதுக்கு. அப்ப என்னுடைய சுவாமி அப்படின்னும் போது எப்படியானால் அதாவது லக்ஷ்மண பெருமாளுடைய அடுத்த அவதாரம் தானே பகவத் ராமானுஜர், அதனால லக்ஷ்மண பெருமாளுக்கு எப்படி நீர் சுவாமியா இருந்தீரோ அதே மாதிரி எனக்கும் சுவாமி, அவர் எத்தனை பிரீத்தியோட இருந்தாரோ அத்தனை பிரீத்தியோட நான் இருக்கேன், அதனால நானும் கைங்கரியம் பண்ணுவது உமக்கு தான் கைங்கரியம் பண்ண வேணும், வேற யாருக்கும் இல்லை, அத்தனை பிரீத்தியோடு கூட உமக்கு கைங்கரியம் பண்ண வேணும் என்று பிரார்த்திக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இங்கே துணிக்கிறது. ஆக இப்படி எம்பெருமானை பற்றி இந்த நாலு விஷயங்கள், பரபிரம்ம பூதம், புருஷோத்தமம், ஸ்ரீரங்க சாயினம், அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு நாலு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த எம்பெருமானை நம்பெருமானை நான் அனுபவிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்ல போறார். நான் அப்படின்னா எப்படிப்பட்ட நான் அப்படிங்கிறது அடுத்தது வருது. பிரபுத்த நித்திய நியாமிய நித்திய தாசீகரத ஆத்மஸ்வபாவா அகம் ததேக அனுபவா ததேக பிரியா அப்படின்னு இங்கே நாலு பதம் சாதிச்சிருக்க. பிரபுத்தன நன்கு தெளிந்த, அதாவது நான் எம்பெருமானுக்கு நித்திய நியாமியன் எப்பொழுதும் ஆளப்படுவோன் அப்படிங்கிறதும், நித்திய தாசன் அப்படிங்கிறதும், இதை தவிர வேற எதுவும் கிடையாது, எம்பெருமானுடைய தாசன் மாத்திரமே என்னுடைய சுபாவம் என்பதும் நன்றாக தெளிந்தவனாய்கொண்டு, இரண்டாவது அகம்னா நான், மூணாவது ததேகானுபவா எம்பெருமானை அனுபவிப்பது ஒன்று மட்டுமே அனுபவமாக கொண்டு, நாலாவது ததேக பிரியா அந்த பகவத் அனுபவம் தான் பிரீத்தி விஷயம், அதை தவிர வேற எதுவுமே எனக்கு பிரீத்தி விஷயமாகாது பிடிக்காது அப்படிங்கிற ரீதியிலே இருந்து கொண்டு அனுபவம் பண்ணி கைங்கரியம் பண்ண போறேன் பின்னாடி வருது. எப்படிப்பட்ட நான் கைங்கரியம் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த நாலு விஷயத்தை சாதிச்சிருக்கேன். இதை பத்தி இப்ப பார்க்கணும். பிரபுத்த நித்திய நியாமிய நித்திய தாசீகரச ஆத்மஸ்வபாவா அப்படிங்கிறது முதல்ல. பிரபுத்த அப்படின்னா நன்கு தெரிந்த அப்படின்னு அர்த்தம், புத்தனாலே தெரிந்தான்னு அர்த்தம், பிரபுத்தனா ரொம்ப நல்லா தெரிந்தது. எது நித்திய நியாமியம் நித்திய தாஸ்யம் அப்படிங்கிறது, எம்பெருமானாலே நான் ஆளப்படுவோன், எம்பெருமானுக்கே நான் தாசனாக இருப்பவன்கிறதும் இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் பிரபுத்தமா இப்ப பிரபோதம் சொல்ற மாதிரி ரொம்ப நல்ல ரீதியில நமக்கு தெரியல, அப்படியா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றபடினால அதை நாம நம்புறபடினால சாஸ்திரம் சொல்றதை நாம நம்புறோம், சரி அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறோம். நம்ம பெரியவாள்லாம் பார்த்தா நாம நம்புறோம், அவர்கள்லாம் அதுல ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்னா அது உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு நாம நம்புறோம். சாஸ்திரத்தை நம்பாதவர்கள் பெரியவாளை நம்பாதவர்கள்லாம் இந்த விஷயத்தை ஒத்துக்க போறதில்லை. ஆனா நாம சாஸ்திரத்தையும் பெரியவாளையும் நம்புறபடினாலே அவர்கள் சொல்றது சரியாகத்தான் இருக்கும்ங்கிறத 100% நம்புறபடினாலே நாம இப்ப புரிஞ்சுட்டுக்கோம். ஆனா ஸ்ரீவைகுண்ட லோகத்துல போனா அப்படி இல்லை. பிரபுத்தா நல்ல நேர் அனுபவம் அது, இன்னொருத்தர் சொன்னார் அதனால கேட்டவங்க இதெல்லாம் கிடையாது, நமக்கே நேர தெரியும் எம்பெருமான் நம்மை ஆளுகிறான்னு, எம்பெருமானுக்கு தாசன் நான் அப்படிங்கிறதும் நம்ம மனசுக்கு பிரத்யட்சமா தெரியற மாதிரியாக நேர உரைக்கும் அங்க. அதனால்தான் பிரபுத்த அப்படிங்கிறது நன்கு தெரிந்த அப்படின்னு அர்த்தம். இப்ப தெரிஞ்ச மாதிரி அறகுறையா தெரிஞ்சு அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது, இப்ப தெரிகிறதெல்லாம் பரோட்சமாக தெரிகிறது, அப்ப சீவை கொண்ட லோகத்திலே தெரிகிறதெல்லாம் பிரத்யட்சமாக தெரியும் அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் இப்ப தெரியும் போது என்ன தெரியுதுன்னு கேட்டான்னா, எம்பெருமானுக்கு தாசன்னு தெரிஞ்சா கூட அதுல இன்னும் எத்தனையோ தோஷங்கள்லாம் கலந்திருக்கும்,
எம்பெருமானுக்கு தாசனானபடினாலே கைங்கரியங்கள் எல்லாம் பண்றேன், பண்ற கைங்கரியத்தை நான் தான் பண்றேன்னு இந்த அகம்பாவம் முதலானதெல்லாம் இதுல கலந்து இருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா இந்த சரீரத்துல இருக்க அப்படின்னால எல்லாம் அப்படிதான் வரும். ஆனா ஸ்ரீவைகுண்ட லோகத்துல எந்த விதமான தோஷமும் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு ஞானம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு நான் தாசன்கிறதுல. ஏன்னு கேட்டா எம்பெருமானுக்கு தாசன்கிறதுலயே போட்டி தானே வருது. இப்ப பல சமயத்துல தாசன் நான் இப்படி பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன், அவர் என்ன பண்றாரு, அவரது வசத்தியா என்று வசத்தியா நிறைய பிரச்சனை என்ன வருது இல்லையோ. இந்த மாதிரியான பிரச்சனை எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் பிரபோதம், அங்க இருக்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு ஞானம் அப்படிங்கறதுதான் காரணம். அதனால பிரபுத்த நித்திய நியாமிய எம்பெருமானுக்கே நான் ஆளப்படுவோன், எம்பெருமானாலே ஆளப்படுவோன் அப்படிங்கிறதும் நித்திய தாசியன் அப்படிங்கிறதும் ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரிகிறது அப்படின்னு அர்த்தம். நித்திய நியாமிய நித்திய தாசியன் போட்டதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, இப்பவும் எம்பெருமானாலே ஆளப்படுவோம் தான், இப்பவும் எம்பெருமானுக்கு தாசன் தான். ஆனா சில பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கா, மோட்சத்துக்கு போனா நம்ம சுதந்திரமா ஆயிடுவோம், யாருக்கும் நம்ம அடிமைப்பட வேண்டாம், ஏன்னா மோட்சம் அப்படின்னாலே அடிமை இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. அது கிடையாது, எம்பெருமானுகளாலே ஆளப்படுவோங்கிறது இப்ப இருக்க மாதிரி அப்பவும் அப்படி உண்டு, எம்பெருமானுக்கு தாசன்கிறது இப்ப இருக்கிற மாதிரி அப்பவும் உண்டு. அங்க போய் சுதந்திரமா ஆயிடுவோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, எம்பெருமானுக்கு அடிமையாகத்தான் அங்கேயும் நாம இருப்போம். ஏன்னா வேதம் அதை ஸ்பஷ்டமாக சொல்றது, நியாமியன் தாசன் அப்படிங்கிறதையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லுது. அதனாலே நித்திய நியாமிய நித்திய தாசிய அப்படின்னு ரெண்டும் இருக்கு. தாசியகரச நித்திய தாசிய அப்படிங்கிறதே ஏகரசம், அது ஒண்ணுதானே தவிர அதுல எந்த விதமான குறைவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஒரே சுபாவமா இருக்கு. எப்படியானா உப்பு கட்டி எடுத்தானா மொத்தம் உப்பா தானே இருக்கும், வெள்ளை கட்டி எடுத்தா மொத்தம் வெள்ளமா தானே இருக்கும், வேற கலந்து இருக்கு அப்படிங்கிறது கிடையாதே. நம்ம ஆத்துல குழம்பு பண்ணா வேணா பலது கலந்துருக்கும், காரம் இருக்கும், உப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், இதெல்லாம் கலந்துருக்கும். ஆனா உப்பு கட்டி எடுத்தா அதுல உப்பு தானே இருக்கும், ஒரே ஏக்கரசம், ஒரே ரசமா இருக்கு இல்லையா. வெள்ளை கட்டி எடுத்தா வெள்ளமா தானே இருக்கும். அந்த மாதிரியாக என்னுடைய ஆத்மாவை எடுத்தால் அதுல என்ன இருக்கும் கேட்டா, எம்பெருமானுடைய தாசன் அப்படிங்கிற ஒரே ரசம்தான் இருக்கும். வேற இன்னொருத்தருக்கு தாசன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ரசம் அப்படிங்கிறது இதுல கிடையாது. இல்ல எம்பெருமானுக்கு தாசன் இல்லை அப்படிங்கிற பாகமும் கிடையாது. அதுதான் முக்கியமா சொல்றேன். இந்த உப்பு கட்டி உதாரணம் இருக்கோ இல்லையோ, இது வேதம் கொடுக்குற உதாரணம் தான். இது சைந்தவ கணஹா அப்படின்னு வரும், வேற ஒரு இடத்துக்காக வேதத்துல கொடுத்துரு, இதுக்காக சொல்லல. ஆனா கூட என்ன அதுல அந்த உதாரணம் ரொம்ப ரசமான உதாரணம் என்னன்னு கேட்டானா, ஒரு உப்பு கட்டி எடுத்தான்னா யதா சைந்தவ கணஹா அனந்தரஹா அபாக்கியா கிருஷ்ணஹா ரசகன ஏவ அப்படின்னு வேதம் சொல்றது. உப்பு கட்டியில வேற ரசம் இல்லை அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, அந்த உப்பு கட்டியில மொத்தமுமே உப்பு ரசம்தான். அது உப்பு ரசம் இல்லாத பாகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அதுல. இப்போ உதாரணமா நாம சில பழங்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்களேன், தோலை உரிச்சு அதுக்கப்புறம் உள்ளதான் நன்னா இருக்கும், வெளியில அந்த ரசம் இருக்காது. அப்புறம் உள்ளுக்குள்ள சில கொட்டையில அந்த ரசம் இருக்காது. இப்போ மாம்பழத்தை எடுத்தோம்னா மாம்பழத்து மேல தோல் இருக்கு, அப்புறம் உள்ள கொட்டை இருக்கு, நடுவுல பழத்துல மட்டும்தான் ரசம் இருக்கு, மேல கீழெல்லாம் ரசம் கிடையாது. அது மாதிரி பலாப்பழம் அப்புறம் மாதிரி பழங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா எல்லாம் ஒரே மாதிரி ரசமா இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. தோல் இருக்கு, கொட்டை இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு அப்படின்னு எத்தனையோ இருக்கு, எத்தனையோ பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா. அதனால ஏகரசமா இருக்கான்னா ஏகரசம்னா பூர்ணமா அந்த ரசம் மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கான்னா கிடையாது, எதுவுமே அப்படி இருக்காது. ஆனால் அதுக்குதான் உப்பு கட்டி எடுத்து சொல்றது உதாரணம். உப்பு கட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உப்பு ரசம்ங்கிறது தானே மொத்தமாக, உப்பு ரசம் இல்லாத இடம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது இல்லையோ, ஒண்ணுமே கிடையாது இல்லையோ. அந்த மாதிரியாக இங்க வந்து நித்திய நியாமிய நித்திய தாசீக ரச எம்பெருமானுடைய தாசன் அப்படி எம்பெருமானுடைய தாசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையோ, அதுவே ஏகரசமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வபாவா அப்படின்னு என்னுடைய சுவாவத்துல எம்பெருமானுடைய தாசன் அப்படிங்கிறது மாத்திரமே இருக்கு, அது பூர்த்தியா வியாபிச்சு இருக்கு, அது தவிர வேற இல்லைங்கிற மாத்திரம் இல்ல, அது இல்லாமல் இது இல்லை அப்படின்னும்படியாக வியாபித்து இருக்கிறது அப்படின்னு நித்திய நியாமிய நித்திய தாசீகரச ஆத்மஸ்வரூபா அப்படின்னு சொன்ன. அப்புறம் அகம் அப்படின்னு, அகம்னா நான் அப்படின்னு அர்த்தம் தெரியும். இது எதுக்காக சொல்றீங்க அப்படின்னா, நான் போய் அனுபவிக்கணும்னு சொல்லணும் இல்லையோ, அதுக்காக சொல்றேன். இப்ப இதுக்கெல்லாம் விசேஷமாக இருக்கு அகம்ங்கிறது, அதாவது அகம் ததேக அனுபவா ததேக பிரியகா அப்படின்னா யார் அனுபவிக்கணும்னு தெரியணும் மொழியும் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு. இதனால என்ன தெரியுதுன்னு கேட்டா, சீவை கொண்ட லோகத்துக்கு போனா கூட நான் அப்படிங்கிறது மாற, அதாவது நான் ஈஸ்வரனாக முடியாது. சில பேர் என்ன சொல்ற, ஜீவாத்மா பரமாத்மா எல்லாம் ஐக்கியம் ஆயிடும் அப்படி இப்படின்னு நினைவெல்லாம் சொல்லுவா.
அதெல்லாம் எதுவுமே நம்ப வேண்டாம். நாம் நாமாகத்தான் இருப்போம், பரமாத்மா பரமாத்மாவாகத்தான் இருப்பார், அதுல ஒண்ணு சந்தேகம் கிடையாது. நாம் தாசனாகத்தான் இருப்போம், எம்பெருமான் சுவாமியாகத்தான் இருப்பார். நாம் நியாமியமாகத்தான் இருப்போம், எம்பெருமான் நியாமகனாகத்தான் இருப்பார். இதுல வந்து இதெல்லாம் அடிப்படை, இதுல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையவே கிடையாது. அதனால இதை நம்ம கட்டாயம் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு இதுக்கு சில அதிகரணங்கள்லாம் இருக்கு வேதாந்த சாஸ்திரங்கள்ல. நாம் வந்து ஜீவாத்மா தன்னை பற்றி எப்படி புரிஞ்சுக்கணும், தன்னை பற்றி எப்படி அவன் வந்து தியானம் பண்ணணும் முதலானதெல்லாம் கேள்வி வரைச்ச, இங்க சம்சார தசையில எப்படி இருக்காங்கிறது முக்கியம் இல்ல, மோக்ஷ தசையில எப்படி ஆக போறானோ அதை தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு வருது. அதாவது பரமாத்மாவை பத்தி தியானம் பண்ணிச்சா கூடவே ஜீவாத்மாவை பத்தியும் தியானம் பண்ணணும். அப்ப ஜீவாத்மாவை பத்தி தியானம் பண்ணிச்சா எப்படிப்பட்ட ஜீவாத்மாவை பத்தி தியானம் பண்ணணும், நான் அப்படின்னு. நான் அப்படின்னா நான் மனுஷியன் அப்படின்னா, நான் அஞ்சலி உயரம் உள்ளவன் அப்படின்னா, நான் படித்தவன் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் இல்லை. இதெல்லாம் சம்சார நிலையில இருக்கு, இதை விட்டுடுங்கோ. மோட்ச திசையில நான்கிறது எப்படி இருக்கும், அதை வச்சு தியானம் பண்ணணும்னா. மோட்ச திசையில நான்கிறது எப்படி இருக்குன்னா, பகவத் சரீரமாக, பகவத் நியாமியமாக, பகவத் தாசனாக, பகவத் கைங்கரிய ரசிகனாக என்ன இருக்கோ அப்படிதான் வந்து நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த ரீதியை வச்சுட்டு மோட்சத்திலையும் அந்த அகம் அப்படிங்கிறது இருக்கோ இல்லையோ, தாசன்கிற ரீதியில அகம்ங்கிறது இருக்கோ இல்லையோ, அதனால அது சேர்த்து சொல்றாரு. இது அடுத்த விஷயம். அப்புறம் மூணாவது விஷயம், ததேகானுபவா அப்படின்னு. அப்புறம் எம்பெருமானுடைய, அதாவது எம்பெருமானுடைய அனுபவமே பெற்றவன், வேறு அனுபவம் இல்லாமல் எம்பெருமானுடைய அனுபவத்தையே பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். தத்து அப்படின்னா எம்பெருமான், அந்த எம்பெருமானிடமே ஒரே அனுபவத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது பகவத் அனுபவங்கிறது பிரதானம், பகவத் தாசனா. இப்போ என்ன ஒரு கேள்வி வருதுன்னு கேட்டானா, செத்து முன்னாடி சொல்லச்ச பகவத் தாசைக்கு ஏகப்பிரியா அப்படின்லாம் சொல்லிருக்க, அதாவது நித்திய நியாமிய நித்திய தாசைக்க ரச ஆத்மஸ்வபாவா அப்படின்னு எம்பெருமானுடைய தாசியம் அப்படிங்கிறது எனக்கு இருக்கு, நான் அதை அனுபவிச்சுட்டு இருப்பேன் வருது. அப்புறம் ததேக அனுபவனா பகவானையே அனுபவிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு வருது. அப்ப பகவான் அனுபவிப்பீரா இல்ல நான் தாசன் அப்படின்னு சொல்லி உம்மனுடைய சொரூபத்தை நினைச்சு அனுபவிப்பீரா அப்படின்னு கேட்டான். இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தம் இல்லை, ஏன்னா பகவானுக்கு நான் தாசன் தானே வரப்போறது. அவர் என்ன சாதிக்கிறார் சுவாமி அப்படின்னு கேட்டானா, பகவத் அனுபவங்கிறது பிரதானம், அந்த பகவத் அனுபவத்துக்கு சேஷமாக நான் எம்பெருமானுடைய தாசன், அவனுக்கு கைங்கரியம் பண்ண முடியும் என்னால அப்படிங்கிறது அதுக்கு சேஷமா வரக்கூடிய அனுபவம் அப்படின்னு இருக்கு. அதனால ததேக அனுபவா அப்படின்னு வருது. அப்புறம் ததேக பிரியஹா, அந்த அனுபவமே பிரியமாக இருக்கு, வெறும் அனுபவம்னு மாத்திரம் இல்லாமல் அந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப பிரீத்தி விஷயமாக இருக்கு அப்படின்னு. நித்திய நியாமிய அப்படின்னு சொல்றதுனுடைய பலன் தான் ததேகானுபவா அப்படின்னு, நித்திய தாசீகரச அப்படின்னு சொன்னதுனுடைய பலன் தான் ததேக பிரியா அப்படின்னு. அதாவது எம்பெருமானுக்கே தாசனாக இருக்கேன்கிறது அது ஏதோ இன்னொருத்தருக்கு நான் அடிமைப்பட்டு இருக்கேன், கட்டுப்பட்டு இருக்கேன், அதனால அது எனக்கு கஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து ததேக பிரியா, அது எனக்கு ரொம்ப இஷ்டம் அது அப்படிங்கிறதையும் சேர்த்து அனுபவிக்கணும். பொதுவாக சாமான்யமாக லோகத்துல இருக்கவெல்லாம் ஐயோ இன்னொருத்தருக்கு போய் தாசனா இருக்கிறதா, அதெல்லாம் வேண்டாமே, மோக்ஷன்னா ஃப்ரீயா இருக்க வேண்டாமா அப்படின்வா. ஆனால் அப்படி இல்லை, ஏன்னா உண்மையில ஆத்மஸ்வபாவம் இது, எம்பெருமானுக்கு தாசன்கிறது ஆத்மாவுடைய சுவாவம், அந்த சுவாவத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதா எப்பவுமே ஒத்து போகும் இல்லையா. அது அதனுடைய சுவாவத்துக்கு ஏத்த மாதிரி இருந்தா அது அது நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சுவாவத்தை விட்டு மாறினாதான தப்பு. இப்ப எம்பெருமானுக்கு தாசன்கிறது எப்போ ஆத்மாவுக்கு சுபாவம் ஆயிட்டோ, அப்போ அந்த தாச அனுபவத்தை நாம ரசிக்கும் போது அது வந்து உண்மையிலேயே நமக்கு பிரீத்தி விஷயமாக ஆகும். இன்னொருத்தருக்கு தாசனா இருக்கும் அப்படிங்கிறது தான் மோசமானது, ஏன்னா அது சுபாவம் கிடையாது நமக்கு. எம்பெருமானுக்கு தாசன்கிறத நாம மறந்தாலும் அப்பவும் அது மோசமாயிடும், ஏன்னு கேட்டா சுபாவத்தை மறந்ததாக ஆயிடும். அதனால இதை மறந்தாதான் வேற எதுக்காக ஒருத்தருக்கு தாசனம் ஆக வேண்டி வந்துடுறது, அது இல்லாம இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த ரீதியில நான் அப்படின்னு சொல்லும் போது அதுல நாலு விஷயத்தை சொல்றார். ததேக அனுபவ பிரபுத்த நித்த நியாம நித்த தாசீகரத ஆத்மஸ்வபாவகா அகம் ததேக அனுபவா ததேக பிரியா அப்படின்னு. பகவத் அனுபவமே இருக்கும், அந்த பகவத் அனுபவம் நமக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமாக நாம் உகக்கும்படியாக இருக்கும். இது எல்லாமே வேதத்துல இருக்கு. அடுத்த விஷயம் அனுபவத்தை பத்தி சொல்ல போற, அதாவது
பகவானை பற்றி சொல்லியாச்சு. பகவான் அனுபவியன், அனுபவிக்கப்படக்கூடியவன், அவனை பற்றி சொல்லியாச்சு. அனுபவிக்கிற ஜீவாத்மாவை பற்றி சொல்லியாச்சு. இனி அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்றேன். பரிபூர்ணம் பகவந்தம் விசததம அனுபவேன நிரந்தரம் அனுபூய அப்படின்னு. பரிபூர்ணமான பகவானை ரொம்ப தெளிவான விசதமான ஒரு அனுபவத்தினாலே நிரந்தரமாக அனுபவித்து அப்படின்னு அர்த்தம். பரிபூர்ணமான பகவான்னா என்ன அர்த்தம் கேட்டா, சகல கல்யாண குணங்களுடையும் சகல விபூதிகளுடையும் கூடிய எம்பெருமானை அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த இடத்துல என்னதான் பகவத் அனுபவம் இருந்தா கூட, உபய விபூதி விசிஷ்டனாகவும் சகல கல்யாண குண விசிஷ்டனாகவும் எம்பெருமானை இங்க நம்மளால அனுபவிக்க முடியாது. நம்ம அனுபவங்கிறது ரொம்ப சங்குச்சிதமா இருக்கும், ரொம்ப ரொம்ப குறைஞ்சதாக இருக்கும். ஏன்னா நமக்கு அவ்வளவுதான் சக்தி உண்டு. ஆனா ஸ்ரீவைகுண்ட லோகத்துல பரிபூர்ண பிரம்மானுபவம் அப்படிங்கிறது வரும். அதனால பரிபூர்ணம் பகவந்தம், அதுவும் இல்லாம பகவான்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, ஸ்ரீவிஷ்ணு புராணத்துல சொல்ற பகன சகஸ்த கல்யாண குணங்களும் உடையவன் அர்த்தம். வான் அப்படின்னா தோஷங்கள் எதுவுமே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பகவானே அங்க நம்ம நன்னா அனுபவிக்கலாம். இங்க எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவித்தா கூட ஓரளவு தான் அனுபவிக்க முடியும். எம்பெருமானுக்கு தோஷமே இல்லைங்கிறது புரிஞ்சா கூட ஓரளவு தான் அது நமக்கு புரியும். ஆனால் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே பரிபூர்ணமாக அவன் பகவான், சமஸ்த கல்யாண குணங்களும் உடையவன், தோஷம் எதுவுமே துளியும் இல்லாதவன். இல்லட்டா இங்க பெருமாளை அனுபவிச்சு கூட அர்ச்சாவதாரத்துல திடீர்னு பார்த்தா நமக்கே சந்தேகங்கள்லாம் வந்துடும், இது சரியில்லையே அது சரியில்லையே அப்படின்லாம் சொல்லிட்டோம். அதனால அப்படியெல்லாம் இல்லாமல், இந்த சந்தேக பிரசக்தியே இல்லாமல் எம்பெருமானை அனுபவிக்க முடியுங்கிறது தான் பரிபூர்ணம் பகவந்தம். அந்த அனுபவமும் விசதமா அனுபவேன, ரொம்ப தெளிவா, ஏன்னா நேர பார்த்து வர அனுபவம் இப்பெல்லாம் மாதிரி கிடையாது, ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு அனுபவம் அப்படின்றது. நிரந்தரம், அது மட்டுமல்ல நிரந்தரமான அனுபவம். இப்போ ஓரளவு பெருமாள் அனுபவங்கிறது வருது, அப்புறம் திடீர்னு வேற விஷய அனுபவம் வருது, அப்புறம் தூக்கம் வருது, அப்புறம் எத்தனையோ பிரச்சனை எல்லாம் வருது. அங்க அப்படி கிடையாது, நிரந்தரமாக எம்பெருமானே அனுபவேன அனுபூய அப்படிப்பட்ட பகவத் அனுபவத்தை நாம் பெற்றுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதனால மோட்சத்துல கிடைக்கக்கூடிய அனுபவங்கிறது ஒண்ணு பரிபூர்ண அனுபவம், ரெண்டாவது பகவானுடைய பகவானை பகவான் அப்படிங்கிறபடியாக அனந்த கல்யாண குணங்களோடையும் தோஷம் எதுவும் இல்லாதவனாகவும் நல்லபடியாக அனுபவம், மூணாவது விசதம அனுபவம்னா மிகவும் தெளிவான அனுபவம், நாலாவது நிரந்தரமான அனுபவம்னா இடைவிடாத பகவத் அனுபவம் அப்படின்னு இந்த நாலு விஷயமும் அங்க கிடைக்கும். அதனால நிரந்தரம் அனுபவிய, இதை அனுபவித்து அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் என்ன விஷயம் கேட்டா, இந்த அனுபவம் இந்த நம்ம சம்பிரதாயத்துப்படி அனுபவத்தோடு நிக்கிறது கிடையாது, தொடர்ந்து கைங்கரியம் அப்படிங்கிறது வரணும். இந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக கைங்கரியம் அப்படிங்கிறது வரும். அதைத்தான் அடுத்ததாக பிரார்த்திக்கிறார். தது அனுபவஜனித அனவதிகாதிசய பிரீதிகாரித அசேதா வஸ்தோஜித அசேஷ சேஷதைக ரதிரூப நித்ய கிங்கரோ பவானி. இப்படிப்பட்ட அந்த பகவத் அனுபவத்தினாலே வந்த எல்லையில்லாத ஒரு பிரீதி, அந்த பிரீத்தியினாலே நான் தூண்டப்பட்டு சகல அவஸ்தைகளிலும் சகல நிலைகளிலும் எம்பெருமானுக்கு சகல விதமான கைங்கரியங்களையும் ஈடுபடுபவனாக நித்திய கைங்கரியம் செய்பவனாக நான் ஆக கடவேன் அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து அனுபவம் அனுபவத்தினுடைய பலனாக கைங்கரியம் அப்படின்னு அழகாக இருக்கு. இப்போ அது அனுபவ ஜனித அப்படின்னு முன்னாடி சொந்த அனுபவத்தினாலே வரக்கூடியது, அனவதிகாதிசய பிரீதிகாரிதா அப்படின்னு எல்லை இல்லாத ஒரு பிரீதி. நம்ம இது வரைக்கும் அனவதிகாதிசயங்கிறது எம்பெருமானுடைய குணங்கள்ல தான் பார்த்திருக்கோம், எம்பெருமானுடைய குணங்கள் தான் உயர் வர உயர்ந்து இருக்கு அப்படின்னு. ஆனால் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல நாம எம்பெருமான் கிட்ட வச்சிருக்கிற பிரீத்திங்கிறது இருக்கும் இல்லையோ, அதுவும் எம்பெருமானுடைய குணங்கள் மாதிரி அனவதிகாதிசயமாயிடும். ஏன்னா எல்லை இல்லாத பிரீதி, அளவு கடந்த பிரீதி அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு பிரீதி அப்படிங்கிறது எம்பெருமான் கிட்ட வருமா. அப்ப அனவதிகாதிசய பிரீதிகாரிதா அப்படின்னு இது எப்படி புரியும் அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசிகன் சொல்ற இந்த லோகத்துல இருக்கக்கூடிய பிரீத்தி எல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வச்சு பார்த்தா நல்லா புரியும். ஏன்னா இந்த பிரீத்தி எல்லாம் ஓரளவு தான் இருக்கு, பெரிய அளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதாவது பிரீத்திலேயே ரொம்ப விசேஷமான பிரீத்தி எது சொல்றாங்க கேட்டானா, அவர் அம்மா குழந்தைக்கு இருக்கக்கூடிய பிரீத்தி அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதெல்லாமே கூட அளவுபட்டு தான் இருக்கு, ஒரு அளவுக்கு மேல போக முடியாது. ஏன்னா இது எல்லாமே கர்ம கிருதமான அப்படின்னால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போக முடியாது. என்ன ஆனாலுமே அது வந்து அளவு கடந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேல இருக்கு அப்படின்னா, அப்ப சுருக்கமா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இங்க இருக்கிற பிரீத்தி மாதிரி இருக்காது, அது இன்னும் விசேஷமானது அப்படின்னு சொல்லி.
அப்புறம் அனவதிகாதிசய பிரீத்தி காரிதான அந்த பிரீத்தினாலே நான் செய்யக்கூடிய கைங்கரியம் அப்படின்னு சொல்ற. ஆனா பிரீத்தினாலே கைங்கரியம் செய்யறோமா இல்ல பகவானுடைய ஆஜ்யினாலே கைங்கரியம் செய்யறோமா அப்படின்னா, எம்பெருமான் ஆஜ்யை பண்ணி கைங்கரியம் பண்றோம்னு தான் இருக்கு ஸ்ரீவைகுண்ட லோகத்துல. எம்பெருமானுடைய திருவுள்ளப்படிதானே கைங்கரியம் பண்ணணும், உன்னுடைய பிரீத்தி படி கைங்கரியம் பண்ணலாமா? கைங்கரியம்னா அதையே சொல்றேன், கைங்கரியம்னா அவர் திருவுள்ளப்படி பண்ணாமே தவிர என் இஷ்டப்படிதான் நான் கைங்கரியம் பண்ணுவேன், அதுக்கு கைங்கரியன் பெயர் இல்லைன்னு சொல்லிட்டேன். தேசிக இப்ப கோயிலே பெருமாளுக்கு கைங்கரியம், மாத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம் வச்சுக்கோங்க, எம்பெருமான் திருவுள்ளம் எதுவோ அதை சாஸ்திரங்கள் வழியா புரிஞ்சுட்டு அப்படிதான் கைங்கரியம் பண்ணணும். ஏன் இஷ்டம் இப்படிதான் நான் இப்படிதான் கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு கைங்கரியன் பெயர் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி இருந்து ஸ்ரீவைகுண்ட லோகத்தை போய் நான் பிரீத்தினாலே கைங்கரியம் பண்ணுவேன் எப்படி சொல்றது? எம்பெருமானுடைய திருவுள்ளப்படிதானே கைங்கரியம் பண்ணுவேன்னு சொல்லணும் அப்படின்னா, சுவாமி தேசியம் சொல்றாரு அதை இல்லைன்னு சொல்லல, எம்பெருமான் திருவுள்ளப்படிதான் கைங்கரியம் பண்ணுவேன், அந்த எம்பெருமான் திருவுள்ளப்படி கைங்கரியம் பண்ணுவதை நான் ரொம்ப பிரீத்தியோட பண்ணுவேன். அது ரொம்ப அளவில்லாத ஒரு பிரீத்தி இருக்கிறபடினாலே அந்த பிரீத்தியோடு கூட எம்பெருமான் திருவுள்ளப்படி கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு தான் இங்க அர்த்தம் விவக்ஷிதம் அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ அப்படி ஈஸ்வரேச்சாதீனமா இருந்தா கூட கைங்கரியம் வந்து என்னுடைய பிரீத்தினாலே என்னுடைய பிரீத்தினாலே ஐயோ இப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணலாமே நான் நினைக்கச்சேன், என் திருவுள்ளத்தை எம்பெருமான் புரிஞ்சுட்டு அவனும் அப்படி திருவுள்ளப்பட நான் வந்து அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டேன். நியோக நைரபேட்சம் பிரீத்தேகே பிரேரகத்வா அதிசயம், அதாவது எம்பெருமான் திருவுள்ளம் அப்படிங்கிறது இருந்தா கூட என்னுடைய பிரீத்தி ரொம்ப ரொம்ப மேல மேல என்னை தூண்டுகிறது, பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு தூண்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இங்கே சாதிக்கிறார். அனவதிகா அதிசய பிரீத்திகாரிதம், அந்த பிரீத்தினாலே எந்த வந்து கேட்டா அசேடா வஸ்தோசித அசேஷ சேஷதை கரதி ரூப, பிரீத்தினாலே எம்பெருமானுக்கு நான் சேஷங்கிறது எனக்கு பிடித்தது, எம்பெருமானுடைய கைங்கரியங்கிறது எனக்கு பிடித்ததுன்னு எல்லாத்துலையும் வச்சுக்கணும். அசேஷா வஸ்தோச்சிதனா எல்லா நிலைகளிலும் எம்பெருமானுக்கு ஏற்ற கைங்கரியம் நான் பண்ணணும், எல்லா நிலையிலும் எம்பெருமானுடைய எல்லா நிலையிலையும் பண்ணணும், என்னுடைய எல்லா நிலையிலையும் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய எல்லா நிலை பரம் வியூகம் விபவம்னு எந்த நிலையில எம்பெருமான் இருந்தாலும் நான் போய் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அப்புறம் என்னுடைய எல்லா நிலையிலையும் அப்படின்னா நான் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நான் போய் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இங்க வச்சுக்கணும். இப்போ அசேஷசேஷதை கரதி ரூப நித்திய அசேஷா வஸ்தோசித, அசேஷா வஸ்தோசிதனா சகல அவஸ்தை சகல நிலைகளிலும் ஏற்ற மாதிரி அப்படின்னு பார்த்தோம். அசேஷசேஷதா சேஷதான கைங்கரி சேஷ விருத்தி இங்க சொல்ற, சேஷதை கரதி ரூப அசேஷ சேஷத்துவம் கைங்கரியமே ஏகரதி அதுவே ஏக சந்தோஷம் என்பதாக இருக்கக்கூடியதாக அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் நம்ம முன்னாடியே ஒன்று பார்த்தோம், எல்லா கைங்கரியமும் எப்படி பண்ண முடியும், அசேஷ கைங்கரியத்தை பண்ண முடியாதே அப்படின்னு கேட்டா, சீவைகண்ட லோகத்துல இன்னொருத்தர் பண்ற கைங்கரியத்தை நாம பண்ணாட்டா கூட அந்த சந்தோஷங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒன்னாதான் இருக்கும். அவர் கைங்கரியம் பண்றதை பார்த்து நாம் உகந்து நிற்கலாம், அதனால சந்தோஷங்கிறது ஒன்னாதான் இருக்கும் அப்படிங்கிறபடினால அசேஷ சேஷதீக ரதிரூப நித்திய கிங்கரஹ அப்படிப்பட்டவனாக, நித்திய கிங்கரஹ அசேஷ சேஷதீக ரத்தியே சுவாவமாக கொண்டு அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு சேஷவிருத்தி பண்ணுவது கைங்கரியம் பண்ணுவதே எனக்கு பிரீதி விஷயமாக அதையே உகப்பவனாக அதையே சுவாவமாக கொண்டு இருக்கக்கூடிய நான், நித்திய கிங்கரோ பவானி கைங்கரியம் பண்ணச்ச, இப்ப இருக்கிற கைங்கரியம் மாதிரி இல்லாமல் எப்பொழுதுமே தொடர்ந்து ஆத்மாந்த கைங்கரியம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி ரீதியில கடைசி வரைக்கும் கைங்கரியம் தவிர வேற கிடையாது என்கிற ரீதியில, கடைசி வரையிலே உனக்கு கிடையவே கிடையாது, ஏன்னா இனிமே புனசம்சாரம் கிடையாது, அப்படிப்பட்ட கைங்கரியம் செய்பவனாக பவானி ஆக கடவேன் அப்படின்னு பலனை பிரார்த்திக்கிறார். உத்தராவதி ரகித கைங்கரிய சாம்ராஜ்யவான் பவேயம், உத்தராவதி எத்தனை நாள் வரைக்கும் இருப்பீர் அப்படிங்கிற கேள்வியே கிடையாது, எத்தனை நாள் வரைக்கும் கைங்கரியம் பண்ண போறீர் அப்படிங்கிற கேள்வியே கிடையாது, அப்படியாக நித்திய கைங்கரியம் பண்ணி கொள்பவனாக நான் இருப்பேன், நான் ஆகக்கடவேன் அப்படின்னு பலனை பிரார்த்திக்கிறேன். இந்த பலனுக்காக சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு நான் சரணாகதி பண்றேன் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த சூர்ணிக்கையிலே சொல்ல போறார், அதை நாம் அப்புறம் பார்க்கலாம். கடைசியில மறுபடியும் ஒரு தடவை இன்னியுடைய விஷயத்தை பார்ப்போம், ஏன்னா ஆச்சரியமான சில விஷயங்கள் வந்திருக்கு. பரபிரம்ம பூதம் புருஷோத்தமம் ஸ்ரீரங்க சாயினம் அஸ்மத் சுவாமினம் பிரபுத்த நித்திய நியாமி நித்யதா ஸ்ரீகிருத ஆத்மஸ்வபாவ அகம் ததேகானுபவ ததேக பிரியா
परिपूर्णं भगवन्तं विशदतमानुभवेन निरन्तरम् अनुभूय तदनुभवजनितानवधिकातिशयप्रीतिकारिताशेषा वस्तोचिताशेषशेषदीकरतिरूप नित्यकिङ्करो भवानी कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।